மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கம் கையகப்படுத்தியுள்ள காணிகளை அந்த மக்களிடமே மீண்டும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற செய்தி சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர்களான சதாசிவம் வியாழேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், கோவிந்தம் கருணாகரம், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் கோவிந்தம் கருணாகரம் ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். சட்டவிரோதமாக குடியேறி அந்த இடத்துல விவசாயம் செய்கிறவர்களை அகற்றுமாறு நாங்கள் ஜனாதிபதியோடு கோரிக்கை முன்வைத்திருந்தோம். போலீசாருக்கு பொது பாதுகாப்பு இல்லாட்டி பொது சொத்து அபகரிப்பு போன்ற ஏதோ ஒரு சட்ட மூலம் ஒன்றை பயன்படுத்தி அதனூடாக ஒரு நீதிமன்றங்களுக்கு சென்று நீதிமன்ற ஒரு உத்தரவை எடுத்து இவர்களை அகற்றுமாறு போலீசாருக்கு கூறியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நான் கேட்ட விடயம், இதை செய்வதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என்று சொன்னார். கேட்டான், உடனடியாக ஒரு இரு நாட்களுக்குள்ளே இதை செய்யலாம் என்று சொல்லப்பட்டது. என்னை பொறுத்தளவிலே இறுதியான ஒரு பணியாளருக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வாக்குறுதியை நீதிபதியால் கூட வழங்க முடியாத ஒரு சூழல். அவங்களுடைய பாதுகாப்புக்கும் அவங்களுடைய அந்த கால்நடைகளுடைய பாதுகாப்புக்கும் தான் வாக்குறுதி தருவதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். பண்ணையாளர்கள் தங்களது மாடுகளை கொண்டு போகலாம் என்கின்ற ரீதியிலும் சொல்லியிருக்கின்றார். போலீசார் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு கிழமை இக்குள் கோர்ட்டிலே இருந்து உத்தரவை பெற்று அவர்களை வெளியேற்றும் போதுதான் கூட்டம் பிரயோசனமான கூட்டமாக இருக்குமா அல்லது பிரயோசனமற்ற வளமையான ஒரு நழுவல் போக்கான கூட்டமாக இருக்குமா என்பதை பற்றி முடிவெடுக்க முடியும். இதேவேளை வெளிமாவட்டங்களிலிருந்து மட்டக்களப்பு மயிலத்தமடு பகுதியில் விவசாயம் மேற்கொள்வோருக்கு சொந்தமான மாவட்டங்களிலேயே விவசாயத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டார். விவசாயமும் பாதுகாக்கணும், அதே மாதிரி கால்நடைகளையும் பாதுகாக்கணும். விவசாயத்தை இப்ப வெளி மாவட்டத்திலிருந்து வந்த விவசாயிகளுக்கு அவங்கவுங்க மாவட்டங்களிலே விவசாயம் பண்றதுக்கான அரசு இடங்களை ஒதுக்குறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள சொல்லி மாவட்டத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஜிஎஸ்க்கும் இப்ப தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த ஏற்பாடுகள் அரசாங்க உத்தியோகர்கள் முன்னெடுக்கும் வரைக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு சப்சிடி வழங்குறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு தெரிவிச்சிருக்கிறார். நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சீனாவிற்கு பயணமாகியுள்ளார். நேற்றிரவு நாட்டிலிருந்து சென்றுள்ள ஜனாதிபதி எதிர்வரும் 20ஆம் தேதி வரை சீனாவில் தங்கியிருப்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்றும் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள ஒரே மண்டலம் ஒரே பாதை திட்டத்தின் 3வது சர்வதேச ஒத்துழைப்புக்கான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பயணமாகியுள்ளார். இந்த விஜயத்தின்போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீன அரசாங்கத்துடன் ஜனாதிபதி கலந்துரையாடவுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவிற்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது சீனாவின் பல உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சீன விஜயத்தில் ஈடுபடும் காலப்பகுதியில் அவர் வசம் உள்ள அமைச்சர்களின் பொறுப்புகள் ராஜாங்க அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று முதல் ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பதில் அமைச்சராகவும், ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபட்டிய நிதி பதில் அமைச்சராகவும், ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தொழில்நுட்ப மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பதில் அமைச்சராகவும், ராஜாங்க அமைச்சர் அனுப பெஸ்குவல் பெண்கள் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் பதில் அமைச்சராகவும், வனவள பாதுகாப்பு மற்றும் சுற்றாடல் துறை பதில் அமைச்சராக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை நாளை முதல் மீண்டும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதற்கமைய நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், தென், மத்திய, சப்ரகமுவ, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது.
இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பண்டாரவளை கல்வி வலயத்திற்குட்பட்ட மக்கள் தினிக மற்றும் மீடியபெத்த ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் இன்றைய தினம் மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை வலய கல்வி பணிப்பாளர் தம்பிக ஹேரத் இதனை எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார். எனினும் கோஸ்லாந்து ஸ்ரீ கணேஷா பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அந்த பாடசாலையின் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளது ாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த வலயத்தில் அனர்த்தத்திற்கு உள்ளாகக்கூடிய நிலையில் உள்ள பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்குரிய அதிகாரம் அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக பண்டாரவளை கல்வி வலயத்தில் தங்களது பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் தமது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் எனவும் பண்டாரவளை வலய கல்வி பணிப்பாளர் தம்பிக ஹேரத் எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார். இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட தென்மாகாண பாடசாலைகளுக்கான தவணை பரீட்சை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அந்த மாகாணத்தின் கல்வி செயலாளர் ரஞ்சித் யாப்பா தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 16ஆம் தேதி தென்மாகாண பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை பரீட்சையை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக தென்மாகாணத்தின் சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டதுடன் கடந்த வாரம் தென்மாகாண பாடசாலைகள் மீளவும் திறக்கப்பட்டன. இதேவேளை இதன்கசின தொடருந்து நிலையத்திற்கும் ஹபுத்தளை தொடருந்து நிலையத்திற்கும் இடையிலான தொடருந்து மார்க்கத்தில் நேற்று கற்பாறையொன்று வீழ்ந்தமையால் மலேக தொடருந்து சேவை பாதிப்படைந்திருந்தது. எனினும் குறித்த கற்பாறை நேற்றிரவு அகற்றப்பட்டதுடன் மலேக தொடருந்து சேவை வழமைக்கு திரும்பியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு நிரந்தர ஆணையாளர் ஒருவரை நியமிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக வருமான இலக்குகளை அடைவதில் பாரிய தடை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளனர். கடந்த 1.5 மாதங்களாக திணைக்களத்திற்கு நிரந்தர ஆணையாளர் நியமிக்கப்படவில்லை. சட்டத்தின் அடிப்படையில் சில கடமைகளை செய்ய நிரந்தர ஆணையாளர் அவசியம் என்பதால் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் பெரும் பகுதி முடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நிரந்தர ஆணையாளருக்கே செலுத்தப்படாத வரி நிலுவைகளை வசூலிக்கவும் வங்கிக் கணக்குகளை இடைநிறுத்தவும் புதிய வரிகோப்புகளை திறக்கவும் வரி செலுத்த தவறியவர்களின் சொத்துக்களை கைப்பற்ற மற்றும் வரி மதிப்பீட்டு அறிக்கைகளை தொகுக்கும் உத்தரவுகளை வழங்க முடியும். எனவே உடனடியாக நிரந்தர ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகின்றது. இந்த ஆண்டு அரசின் வரி வருமான இலக்கு 1,667 பில்லியன் ரூபாய்களாகும். எனினும் அரசின் வரி வருமான இலக்கை அடைவதற்கு 466 பில்லியன் ரூபாய் வருமான குறைவாக உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2023ஆம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை இந்த வருடம் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் நடத்தியமையே பல வீரர்களின் உபாதைக்கு காரணம் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாடு என்ற வகையில் இலங்கை விளையாட்டில் பின்னோக்கி நகர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் தவறான காலப்பகுதியில் இதன் காரணமாக சர்வதேச போட்டிகளில் ஏற்பட்ட தோல்விக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்கா குறிப்பிட்டுள்ளார். புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட மினிபே மற்றும் யோதா கால்வாய்களை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டபோதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையின் முக்கிய 3 வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு பாதகமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்திய போலியான மனித இம்யூனோ குளோபுலின் மருந்தை விநியோகம் செய்த சர்ச்சைக்குள்ளான நிறுவனத்திடமிருந்து மேலும் 2 மருந்துகளை சுகாதார அமைச்சு கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலி கையொப்பம் மற்றும் முத்திரையை பயன்படுத்தி இதற்கான கேள்வி பத்திரங்கள் பெறப்பட்டுள்ளன.
ரிடுக்ஸிமபாப் என்ற மருந்தை குறித்த நிறுவனம் கோரியுள்ளது. அந்த மருந்து புற்றுநோய் போன்ற உயிர்காக்கும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. இந்த நிலையில் குறித்த தனியார் நிறுவனத்திடமிருந்து கோரப்பட்ட மற்றொரு மருந்து தொடர்பிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் அந்த மருந்து தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை. இதேவேளை போலி ஆவணங்களை தயாரித்து மருந்துகளை அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு விநியோகித்த சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாளிகா காந்த நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருந்தார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.